my children. Today, second standard EVS class. Okay. இப்போ இதுல வந்து materials around as அப்படிங்கற டாபிக்ல நான் உங்களுக்கு lesson எடுக்க போறேன். சோ இது என்ன அப்படிங்கறது இப்போ நம்ம பார்க்கலாம். Okay. Natural resources அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா tree. Okay? அப்ப அது வந்து man made materials. இப்போ நம்ம வந்து இயற்கை வளம் ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்கிறது அது பாக்குறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ட்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ட்ரீ வச்சு நம்ம என்ன பண்றோம் இந்த டாபிக் நம்ம எடுக்கிறேன். ஓகே, இது வந்து மேன்மேட் மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா மேன்மேட் மெட்டீரியல்ஸ் போது மேன் இருக்காங்களா அந்த ட்ரீயை வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்றாங்க. ஸோ அதுதான் வுடன் அண்ட் லாக். என்ன பண்ணுவாங்க, அது என்ன பண்றாங்க, அந்த ட்ரீயை கட் பண்ணும்போது நமக்கு உடனே பொருள் கிடைக்காது, திங்ஸ் எல்லாம் வராது இல்லையா. ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி ஷேப் கொண்டு வருவாங்க. அதை கட் பண்ணி ஷேப் கொண்டு வரும்போதுதான் மேன்மேட் திங்ஸ், அது மூலயமா தான் நமக்கு என்ன பண்ணுது, திங்ஸ் கிடைக்குது. ஸோ அதுல என்னென்ன திங்ஸ் அந்த ட்ரீ மூலயமாக நமக்கு என்னென்ன திங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு விளையாட்டு பொருளா இப்போ வந்து இந்த மாதிரி பல்லாங்கொடி இருக்குது இல்லையா. ஸோ இது நமக்கு இது வந்து எப்படி கிடைக்குது, இது உடு அதாவது ட்ரீ மூலயமா இல்லையா, உட்டு மூலயமா நமக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு. ஸோ இந்த கபோர்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வந்திருக்குன்னா உட்டு. ஸோ மரத்தின் மூலமா கிடைக்கிற ஒரு பொருள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர். ஓகே, டோர் அண்ட் விண்டோ, அதுக்கப்புறம் சேர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட மரத்திலான ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டி, இதெல்லாம் கூட நமக்கு என்ன பண்ணுது, நிறைய பொருட்கள் கிடைக்குது. ஸோ இதன் மூலயமாக நமக்கு வந்து எதன் மூலயமா, ட்ரீஸ் மூலயமா நமக்கு என்ன பண்ணுது, இந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஓகேவா சொல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைபர். ஸோ இந்த ஃபைபர் மூலயமா அனிமல் ஃபைபர் அண்ட் பிளான்ட் ஃபைபர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ அனிமல் ஃபைபர் பார்க்குறோம். இப்போ அனிமல்ஸ் மூலயமா நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனிமல் மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்றோம், நம்ம அரிப்பேஷி கம்பளி. ஓகே, ஸோ இது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர். நமக்கு ஸ்வெட்டர் இல்லாத இருக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்வெட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்ட்பேக் நம்ம பாருங்க, ஹேண்ட்பேக் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பர்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அனிமல்ஸ் அனிமல்ஸ் மூலிமா நமக்கு, அனிமல்ஸ் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா கோட். அந்த கோட் மூலிமா நமக்கு அதிகமாக நமக்கு என்ன பண்ணுது, இப்போ அதனுடைய ஸ்கின் இருக்குல்ல அந்த தோல்லேருந்து எடுத்து பதப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நமக்கு அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபைபர். ஓகே ஓகே சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபைபர் ட்ரீன்னு சொல்ல சாரி ஃபைபர் பிளான்ட் ட்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ட்ரீ. ஓகே சொல்கிறேன். இந்த கோகோனட் ட்ரீல நமக்கு என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்குது, வாட் ஆஃப் யூசஸ். ஓகே, இதன் மூலயமா என்ன பொருள் நமக்கு கிடைக்குது, அது மூலயமா நமக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம யூஸ் ஆகுது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓகே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னை மரத்தினுடைய ஒரு இது கிளை இல்லைங்களா. ஸோ இது வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து பிரித்து அதில் நமக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து நம்ம பிரிக்கும்போது நமக்கு இது வந்து நம்ம வீடு பிரிக்கிறாங்க இல்லையா, தொடக்கம். ஸோ அதுதான் இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, தயாரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க சில்ட்ரன் பாருங்கள். இப்போது அது வந்து தென்னை மரத்துலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பூ, ஃப்ளவர் ஃபஸ்ட்டு, அதில் இருந்து தான் நமக்கு பொருட்கள்லாம் கிடைக்குது. எப்பவுமே பூ வச்சோன்னே என்ன பண்ணோம், காய் வைக்கும் இல்லையா. அதே மாதிரி நல்லா கவனிங்க கீழே பாருங்கள், காய் இருக்குது பாருங்கள். ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா அந்த இடத்துல காய் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது காமிக்கிறதுனால இதை பாருங்கள். இப்போது இதுதான் அதனுடைய காய். ஸோ இந்த காய் வந்து அதன் பிறகு நாளடைவில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அது வந்து மட்டையை நம்ம அழகாக உரித்து இதை பாருங்கள் எடுக்கிறோம். ஸோ உரித்து எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இதுலேருந்து தேங்காய் வந்துடுது, கோகோனட் வந்துடுது. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பொருள். அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறோம், உடச்சி தேங்காய் எடுத்து சட்னி பண்ணுறோம், மற்றபடி தேங்காய் பருப்பி செய்கிறோம், நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி இது மேலே இருக்கிற ஊர் கூட இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நமக்கு நிறைய யூஸஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து நம்ம பிரித்தெடுத்த இந்த நார். ஸோ இந்த நார் மூலயமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நார் மூலயமா இந்த மாதிரி கயிறு திரிக்கிறாங்க. நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கயிறு திரிக்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி கயிறு நமக்கு என்னதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கெல்லாம் தெரியும், நம்ம எதனா வீடு கட்டுறதுக்கெல்லாம் நம்ம சாரம் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த திங்ஸ் நமக்கு பயன்படுது. ஸோ அப்போது நமக்கு ஒரு ட்ரீன் மூலயமா நமக்கு எவ்வளோ யூசஸ்ஸை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே வச்சல நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதிலே பற்றி இப்போ நான் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் சில்ட்ரன் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிளே, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ். ஓகேங்களா, இந்த மெட்டல்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்குது, ஸ்டீல்ஸ் அண்ட் அலுமினியம் அண்ட் காப்பர். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிளே இஸ் எ நேச்சுரல் மெட்டீரியல், இட் இஸ் எ டைப் ஆஃப் சாயில். வென் இட் இஸ் மிக்சடு வித் வாட்டர் இட் பிகாஸ் சாஃப்ட். ஸோ இதுதான் வந்து சாயில், கிளே சாயில். ஓகே இது வந்து நம்ம என்ன பண்ணோம், இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஸ்மூத்தாக செய்யும் பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கிது பாருங்க, இந்த சாயில் மூலமாக நமக்கு இந்த மண்பானைகள், சாயில்னா மண் இல்லையா. இப்போ வந்து நமக்கு வந்து நான் கிளே சொன்னேன் இல்லையா, களிமண். ஸோ தமிழில் களிமண், அதில் நமக்கு செஞ்ச பொருட்கள், அது மூலயமா நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மிஸ் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதை அழகாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், நல்லா இருக்கா பாருங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா சொப்பு பானைலாம், நீங்கள் விளையாடுறதுக்கு வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி அழகாக செய்யணும். ஓகேங்களா, அங்கே விற்கிறத நீங்கள் வாங்கிட்டு வந்து அழகாக இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணி காமிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல். ஸோ ஸ்டீல் மூலயமா இப்போ வந்து ஸ்பூன், இந்த மாதிரி கப்பு, நீங்களே நல்லா விளையாடுவீங்க இல்லையா, அம்மா கிட்ட அப்பாட்ட கேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூன்ஸு இந்த மாதிரி கப்புங்கெல்லாம் அழகாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஸோ அலுமினியத்தில் நீங்கள் என்னென்ன செய்வீங்க பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள், இப்போ விளையாட்டு பொருட்கள்லாம் இப்போ நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்காகவே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிற வந்து சாதம் வடிக்கிறது, குழம்பு வைக்கிற பாத்திரங்கள், அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிற பாத்திரங்கள், இதெல்லாம் கூட தான் நமக்கு என்ன வந்து இந்த மாதிரி அலுமினியத்தில் நமக்கு கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி வந்து ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பிளேட்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்குது, கரண்டிங் இருக்குது, சாப்பாடு செய்கிற குண்டாங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்ஸுங்கெல்லாம் கூட இப்போ நமக்கு இருக்குது, இல்லை குக்கர்லாம் கூட நமக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல், இது அலுமினிய மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து காப்பர் மெட்டீரியல். ஓகே இப்போ வந்து இந்த காப்பர் மெட்டீரியல் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம தண்ணி குடிக்கலாம், டம்ளர். ஓகே இது வந்து பூஜை ரூம்லலாம் வைக்கிற நம்ம சின்ன ஒரு குவளை. ஓகேங்களா, ஸோ இந்த காப்பர் மூலமாகவும் நம்ம நம்மளுக்கு மெட்டீரியலாக கிடைக்கிது. இதன் மூலியமாக நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது நமக்கு நல்லா எனர்ஜிக்கிட்டிக்காக இருக்கும், கூலிங்காக இருக்கும் இதில் குடிக்கும் பொழுது நமக்கு. ஸோ இதன் இதுவும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு மெட்டீரியல் ஆகும். ஓகே வச்சிருந்தேன், உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு ஒரு ரீகால் கொடுக்குறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் சோர்ஸ் பற்றி படித்தோம், அந்த ட்ரீன் மூலயமா நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, அதன் பிறகு நம்ம வந்து கோகோனட் ட்ரீ பார்த்தோம், கோகோனட் ட்ரீ மூலயமா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளே பார்த்தோம், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லை, களிமண் மூலயமா நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேர்ட் வந்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், மெட்டல்ஸில் வந்து நமக்கு என்னென்ன மெட்டல் ஃபஸ்ட் பார்த்துருக்கோம், ஸ்டீல், அலுமினியம், காப்பர், இதெல்லாம் நம்ம வந்து சில்வர்லாம் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து கோகோனட் ட்ரீ சொன்னேன் இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் கோகோனட் ட்ரீயில் செஞ்ச பொருட்கள் என்னவோ அதை வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த பொருட்களை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வீட்லேயே பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களிமண் இருக்கு இல்லையா கிளே, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல், இதெல்லாம் நீங்கள் என்னென்ன பொருட்களாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பணும். ஓகேவா சில்ட்ரன், தேங்க்யூ.